பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 21. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார், எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கின்றது. எனவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தக்க வைத்து கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை மனதில் வைத்து நாம் வேலைகளை செய்யக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை கூட இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் ஆண்டவருடைய வேலையை செய்கிறோமே என்றால், அல்லது நம்முடைய சொந்த வேலைகளை செய்கிறோமே என்றால், குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்றால், நமது வாழ்க்கையிலே பாடுகள் கண்டிப்பாக வரும். ஏன் பாடுகள் வருகின்றன என்கின்ற ஒரு எண்ணமும் குழப்பமும் நம்முடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டு இருக்கலாம். நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கின்றேன், நேர்மையோடு இருக்கின்றேன், நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், நான் யாருக்கும் கடன்படாதபடி ஆண்டவரை இரவும் பகலும் மனதில் வைத்துக்கொண்டு நான் நடக்கின்றேன், குடும்பமாயிருந்து ஜெபிக்கின்றோம், ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலிக்கு கடந்து செல்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பாடுகளை கொண்டு வருகின்றன. ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த துக்கம் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வேளையிலே நம்மை சோதிக்கக்கூடிய சாத்தானானவன் ஒரு நேரமும் சும்மா இருப்பது இல்லை. 24 மணி நேரமும் நமக்கு எதிராக அவன் செயலாற்றி கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவன் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் நமக்கு முன்பாக நின்று சாத்தானுக்கு எதிராக அவர் போரிடக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எனவேதான் நம்முடைய ஆத்துமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்றால் ஆண்டவரை நாம் மனதில் நினைத்து வாழ வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே அநேக பாடுகளை சந்தித்தார். அந்த 30 வயதிலிருந்து 33.5 வயது வரை அவர்பட்ட பாடுகள் எண்ணில் அடங்காதவை. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை பாவத்தில் இருந்து மீட்டு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டார், எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டார். எனவே ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுத்திருக்கக்கூடிய நாளை நாம் ஆண்டவருடைய நாளாக நினைத்து நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளை அவர் எடுத்து மாற்றுவார். சில நேரங்களில் அந்த பாடுகளை சுமக்கக்கூடிய பலத்தை நமக்கு கொடுப்பார். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது எல்லாவித பிரச்சனைகளும் நமக்கு வரும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, யோபு என்கின்ற ஒரு பக்தனை குறித்து நாம் பைபிளிலே வாசிக்கலாம். அவன் கடவுளுக்கு பிரியமாய் இருந்தான். தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்து கொண்டு இருந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து சில நேரங்களில் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவார்கள். சில நேரங்களில் அவர்கள் மதுபானங்களை கூட குடித்திருந்திருக்கலாம். ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். நேர்மையான ஒரு மனிதராய் இருந்தார். ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொல்லுகின்றார். யோபு புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாத்தான் கடவுளுக்கு முன்பாக வந்து
நிற்கின்றான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், நீ எங்கே சென்று கொண்டு வருகின்றாய் என்று. உலகத்தை சுற்றி பார்த்து வருகின்றேன் என்று அவன் பதில் சொல்லுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் சாத்தானோடு பேசுகின்றார், என்னுடைய ஊழியன், என்னுடைய தாசன் யோபுவை பார்த்தாயாம், நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நடந்து கொண்டு இருக்கிறார் என்று. அப்பொழுது சாத்தான் சொல்லுகின்றான், உமது கரங்களை அவனிடமிருந்து எடுத்துவிடும், அவன் உம்மை மறுதளிப்பான், உம்மை ஒரு நாளும் புகழ மாட்டான் என்றெல்லாம் அவனை பற்றி தவறாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கேட்டும் அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்கின்றார் சாத்தானுக்கு. அந்த நேரங்களில் சோதனைகள் வருகின்றன, அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகின்றன. அந்த பாடுகள் வந்த பொழுதும் யோபு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவரை அவர் புறக்கணிக்கவில்லை, ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனாலும் அவர் நோயினால் வருந்தி கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்றால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை புறக்கணித்து விடுவோம். சில சில சுமால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன சொல்லுகின்றோம்? ஏன் கடவுள் எனக்கு இந்த பாடுகளை அனுமதித்து இருக்கின்றார்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றது? தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன், கோயிலுக்கு போகின்றேன், ஜெபமாலை சொல்லுகின்றேன், குடும்பமாயிருந்து ஜெபிக்கின்றேன், ஏன் இந்த பாடுகள் என்றெல்லாம் நீங்கள் ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும் பொழுது இன்னும் நாம் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். அவர் அருகில் செல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உற்சாகத்தோடு கடந்து வந்து நமது சிலுவைகளை சுமந்து செல்லக்கூடிய தெய்வமாய் உண்மையுள்ள கடவுளாய் நம்மோடு இருப்பார். மத்தேயு நற்செய்தி 10:22 வார்த்தை வாசித்து பாருங்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறீர்கள் என்றால், அவரை பின்பற்றி செல்கிறீர்கள் என்றால், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், உங்களை பற்றி அவமானமாக பேசும், சில மக்கள் உங்களை எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 34:19 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தில் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் தீமைகள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே கவலையும் கண்ணீரும் வரலாம், அனுதினமும் கண்ணீரோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டுவிட மாட்டார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு விட்டு சென்று இருக்கின்றார். அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளுக்கும் விண்ணகத்தில் ஒரு இடம் அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். எளிதாக அந்த இடத்துக்கு நாம் கடந்து செல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் ஒரு வாடகை வீடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் பணங்கள் இடங்களும் ஒரு நாளும் உங்களுக்கு மீட்பை தராது. அவையெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு பொருள். இன்று உங்களிடம் இருக்கும், நாளைக்கு அந்த பொருள்கள் எல்லாம் மற்றவர்களிடம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் நம்மோடு இருப்பார், அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நோய், ஏன் இந்த பாடுகள் என்று ஆண்டவரை கேள்வி கேட்காதபடி தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆவலோடு நீர் தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். நற்கருணை நாதரார எங்கள் நடுவில் இருக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை வணங்குகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம் சுவாமி. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் வரக்கூடிய வேளை
அடிப்படையிலே எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களை திடப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிலுவைகளை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். பலவீனமற்றும் பலவீனம் உள்ள பிள்ளைகளாய் மாறிவிடாதபடி எப்பொழுதும் பலத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பா. நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். 2 கொரிந்தியர் 4:17 வார்த்தையிலே நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதாக தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று பவுலடியார் சொன்னதுபடி அந்த மாட்சி நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும். தகப்பனே இதோ பிள்ளைகள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீர் அதிகப்படுத்திடுவீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழக்கூடியவர்களாய் மாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை நற்கருணை நாதர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு அவர் வைத்திருக்கக்கூடிய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.